ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிளாஸ் ரூம் இந்த சேனல்ல நாம ரெகுலரா நம்ம கோர்ஸ் சம்பந்தமான ப்ரோகிராம் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்றோம் எஜுகேஷன் வந்துட்டு நம்ம அரசர் காலத்துல இருந்தே வந்துட்டு அரசரோட பையனா இருந்தா கூட போய் ஒரு குருகுலத்துல போய் தங்கி குருவுக்கு சேவைகள்லாம் பண்ணி ஒரு கல்வியை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல படிக்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம் அந்த அளவுக்கு கல்விங்கிறது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கு பட் எப்பயுமே மாறாத மறக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அது குருவுக்கு நம்ம செலுத்துற நன்றி தான் அந்த வகையில தான் நான் இன்னைக்கு எங்க குரு பத்தி சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம தெய்வத்தை வணங்கிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப நம்ம படிக்க போறோம் தெய்வத்துக்கும் மேல இருக்கிற நம்ம குருவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப சரியானதா இருக்கும் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் மேக் பண்றதுக்கான காரணமே வந்துட்டு எனக்கு குருவா இருந்த எல்லாரும் தான் குருன்னா ஒரு டீச்சர் மட்டுமே கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுக்குற ஒரு கைடன்ஸா இருக்கலாம் ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் எப்பயுமே நமக்கு நல்லது மட்டுமே நினைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம சுத்தி தான் இருப்பாங்க நமக்கு வேணுங்கிற விஷயத்த நமக்கு தந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட ஒரு குரு தான் அவங்க இருந்து நம்ம ஒரு விஷயமாவது கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தான் நமக்கான குரு நான் வந்துட்டு இப்படிதான் பாக்குறேன் என்னோட லைஃப்ல இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கான காரணமே வந்துட்டு நான் படிக்கும்போது இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பேசணும் நாலு பேர் முன்னாடி பேசணும் காம்படிஷன் கலந்துக்கணும் ஒரு வின் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்குள்ளார கொண்டு வந்த என்னோட டீச்சர்ஸ் தான் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஒரு நன்றி சொல்கிறேன் ஸோ எப்பயுமே வந்துட்டு நாம படிக்கிற வரைக்குமே வந்துட்டு ஒரு டீச்சர்ஸ்னால் நமக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்க இன்னமும் கூட வந்துட்டு நான் கிராஸ் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலில் தாண்டி தான் போவேன் எங்கள் சாரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும் ஸோ அந்த ஒரு பயம் தான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு சரியாக கற்றுக்க வச்சுது கற்றுக்கிற விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுது இன்னைக்கு இருக்க குழந்தைங்கிட்ட சில மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது டீச்சர்ஸ் மேலே இருக்க வேண்டிய ஒரு பயம் இல்லாதது மட்டும்தான் இன்னைக்கு டீச்சர்ஸும் அவங்க தகுந்த மாதிரி சில பொறுப்புகளோடு இருக்கிறது இல்லை ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை இந்த ரெண்டுக்குமான கேப்பு தான் வந்துட்டு இன்னைக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் முன்னாடி இருந்த விட இன்னைக்கு எஜுகேஷன் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்ல வந்திருக்கு ஸோ இந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ சரியாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு ஸ்டெப் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா அது இந்த கிளாஸ் ரூமில் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் ஒர்க்குக்கும் தேவைப்படுற சில பேசிக்கான விஷயத்த கண்டிப்பாக வந்துட்டு என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த கிளாஸ் ரூம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோடய டீச்சர்ஸ்க்கு தான் வந்துட்டு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒர்க் போகிறோம்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆகதான் செய்யும் ஸோ யாருமே வந்து படித்ததுக்கு தகுந்த ஒரு ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ண மாட்டோம் ஸோ ஒர்க்குங்கிறது வேற வகையான ஒரு கேட்டகரி அங்கே போகும்போதே நமக்கு ஒரு ஒரு விஷயத்துமே வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அவங்களும் என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குரு தான் கூட வந்துட்டு நம்ம எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் முதல்ல வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் இதெல்லாம் இப்படி பண்ணாத இப்படி பேசாத இந்த வளவுலாம் குழப்பலாம்னு சொல்லாத என்ன பேசுவறியோ அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லு ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இந்த என் வாழ்க்கையில் இப்படி நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் எனக்கு குருவாக இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சார்பாக நீங்கள் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் நான் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு மெயினான ஒரு காரணம் ஸோ இப்போ படிக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எதை சார்ந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கைடன்ஸ் வந்துட்டு வேணும் ஸோ நம்ம வாழ்க்கையோட பெரும்பகுதி வந்துட்டு நம்ம ஸ்கூலில் தான் இருக்கும் ஏன்னா 16 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஸ்கூலில் இருக்கும் ஸோ அந்த ஸ்கூலும் நமக்கு சொல்லித்தர டீச்சரும் நமக்கு சரியானவங்களா இருந்தாங்க அமைஞ்சிட்டாங்கன்னா நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு சேஞ்ச் ஆகும் நம்மளோட பேசிக்கே வந்துட்டு அவங்க தான் அவங்க நமக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை வச்சாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கடுத்து தான் வந்துட்டு ஸ்கூலில் காலேஜில் நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் ஒர்க்குங்கிறது வேறு வகையான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியம் ஸோ எதுவுமே தெரியாது எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த என்னோட சீனிவாசன் சாருக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் நன்றி சொல்லணும் ஸோ என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் எது தெரியலன்னு சொன்னாலும் நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலைன்னா எதுவுமே லைஃப்பில் வந்துட்டு நடந்தே இருக்காது ஸோ அவருக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு நன்றி சொல்லி ஆகணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இன்னைக்கு வரைக்கும் என் டார்ச்சர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்பயுமே கொடுத்து போகிறேன் எங்கள் மேம்க்கு தான் வந்துட்டு நான் நன்றி சொல்கிறோம் ஸோ நான் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிறேன் ஸோ என்னோடய மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படின்னா எங்கள் மேம் தான் ஸோ அவங்களை வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ என்னோடய சேனலில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கேன் பட் அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் எது தெரியணும்னு சொன்னாலும் எதுக்காகவும் கோவப்படாமல் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் என்னை கைட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு குருன்னா அது அவங்க தான் ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றி நம்ம ஃபேமிலி எப்பவுமே வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அவங்க தெரியுதா பண்ணு பண்ணுன்னு சொல்கிறது வந்துட்டு எப்பவுமே நம்ம பிள்ளைங்க நம்ம குறை சொல்லுவோமா அந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலி ஸோ நம்ம ஃபேமிலி எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒரு நல்லவே வந்துட்டு கைட்
பண்ணோம். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொலீக்ஸ், நம்ம கூட இருக்கிறவங்க இவங்க எல்லாமே நமக்கான நல்ல விஷயங்களா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு நம்ம வாழ்க்கையோட ஒரு குரு தான். ஒரு விஷயத்தை நீங்க சின்சியரா பண்ணணும், நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க யாராவது ஒருத்தரை ஒரு குருவா ஏத்துக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் பயப்படணும், அவங்க கீழே கொஞ்சம் ஒபீனியன்டா இருக்க கத்துக்கணும். இதெல்லாம் பண்ண முடியாது, நான் தலைக்கையில தான் குதிப்பேன் அப்படின்னீங்கன்னா ஸோ சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க டேஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல கொஸ்டின் இருக்கு, எல்லாருமே வந்துட்டு கேட்டுப்பாங்க என்னோட டீச்சர் எப்படி, என்னோட சார் எப்படி, எனக்கு ஒர்க் பண்ணவங்க இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய கொஸ்டின் போனாலும் அவங்க சொல்றதுக்கான ஒரு குரு கண்டிப்பா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு குரு யாரு அப்படிங்கிறத நீங்க தான் வந்துட்டு யோசிக்கணும். கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற தகுதியும் திறமையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க, வளர்த்துக்கோங்க. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கிளாஸ் ரூம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்ததுன்னா இதுதான் எனக்கான ஒரு சந்தோஷம். கண்டிப்பா அதுக்கான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எஜுகேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கணுங்கிறது தான் என்னோட எய்மே வந்துட்டு. ஸோ அந்த 3 விஷயமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். ஈவினிங் வந்துட்டு ஒரு 4:00 அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக என் வீடியோக்காக வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அண்ட் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஒரு குரு யார், நீங்கள் யாரை வந்துட்டு ரொம்ப பெரிய டீச்சராக ஒரு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேல் நீங்கள் சின்சியராக எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் என்னவா இருக்கும், உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு ஸ்டெப் என்ன, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாருமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ யாரையாச்சும் சொல்லலன்னா சாரி. ஸோ என் லைஃப்ல நிறைய விஷயம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டால எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்டெப் இன்னும் மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற நான் நம்புறேன். எப்படி நீங்க சுசி டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி மை கிளாஸ் ரூமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ மகாபாரதத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் எப்படி உபதேசம் பண்ணாரோ ஒரு குருங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுற ஒரு கட்டத்தில் நமக்காக வந்துட்டு நிற்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுங்க, அவங்க வழிகாட்டுற வழி பிரகாரம் போங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறுபடியும் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை பை அண்ட் டேக் கேர்.